டெல்லியில மாத்திரம்தான் எய்ம்ஸா? எல்லா மாநிலங்களுக்கும் எய்ம்ஸ் வர வேண்டும் என்று இன்னைக்கு அத்துணை மாநிலங்களும் எய்ம்ஸ் அறிவிச்சதே நரேந்திர மோடி. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் எய்ம்ஸ் வரணும் வரணும் வரணும். டெல்லி தவிர இந்த 10 ஆண்டுகள்ல பல இடங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு, தமிழ்நாட்டிலையும் வந்து. அருண்ஜேட்லி அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னா அவர் தான் அறிவிச்சாரு பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டுக்குன்னு, மோடி ஐயா சொல்லிதான் அறிவிச்சாரு. அவங்க நினைச்சிருந்தா அப்ப கர்நாடகால பிஜேபி தான் ஆளுங்கட்சி, தெலுங்கானால பிஜேபி ரொம்ப வேகமா வளரும் கட்சி, அப்படி அறிவிச்சுட்டு போயிருக்கலாமே. அவங்க தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. மாநில அரசாங்கம் தான் நிலம் கொடுக்கணும், மத்திய அரசாங்கம் திட்டத்தை அறிவிக்கும். மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் அறிவிச்ச உடனே எவ்வளவு நாள்ல மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தி கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் 2016-15 அறிவிச்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தி கொடுத்துச்சு? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு நிலமே கொடுக்கல, ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கே எய்ம்ஸ் எங்கே இருக்கிறன்ற குழப்பம். தஞ்சாவூர்ல இருக்கணுமா, மன்னார்குடியில் இருக்கணுமா, புதுக்கோட்டையில் இருக்கணுமா, ஈரோடு பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே இருக்கணுமா, அப்படி பெரிய குழப்பம். இங்கே தோப்பூர்ல எய்ம்ஸ் வரணும்னு நாங்கள் ஒரு பெரிய மக்கள் இயக்கம் நடத்தினோம். மடிஷியா அவங்கெல்லாம் வச்சு என்னுடைய தலைமையில பெருசா எய்ம்ஸ் ஃபார் மதுரைன்னு. அப்ப என்ன சொன்னாங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய அந்த கேஸ் பைப் லைன் அந்த தோப்பூர்ல போகுது, இதெல்லாம் நாளைக்கு பின்னால பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும், அதனால எய்ம்ஸுக்கு பொருத்தமற்ற இடம் மதுரைன்ட்டாங்க. நாங்க ஃபைட் பண்ணி ஐஓசிக்கு ஆர்டிஐல கேட்டு லெட்டர் எழுதுனோம், உங்க பைப் லைன் போறதுனால என்ன பாதிப்பு வரும்? அவன் சொன்னா அது போறது 20-25 அடி ஆழத்துல போகுது, அதுக்கு மேல நீங்க எந்த கட்டடம் கட்டாம அதை ரோடா போட்டுருங்க, இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் எந்த காலத்திலும் வராதுன்னு ஐஓசிட்ட லெட்டர் கேட்டு எழுதி வாங்கணும். இப்படி எய்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்து தகர்த்து கடைசியா நட்டாஜி வரைக்கும் போய் பார்த்தோம். நான் தான் போய் நேரடியா பேசுறேன் நட்டாஜிட்ட, மதுரைக்கு ஏன் வரணும்ன்ற காரணம் எல்லாம் சொன்னோம். அப்ப நட்டாஜி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாங்க, அப்போ அமைதியா கேட்டு அவர் சொன்னாரு, இங்க பாரு உன் ஆர்வம் எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் தான் நான் சொல்ல முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க எய்ம்ஸ் இருந்ததோ உங்க மாநில அரசாங்கம் தான் சொல்லணும், ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது, நான் தமிழ்நாட்டுக்கு முடிவு பண்ணுவேன், மோடி அப்படிதான் சொல்லுவார் அப்படி. அப்ப நான் சொன்னோம், மதுரை பின்தங்கிடுமே, தென் மாவட்டங்கள் பின்தங்கிடுமே, இங்க ஒண்ணுமே இல்லையா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸை தாண்டி, டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை தாண்டி மத்திய நிறுவனம்னு எதுவுமே இல்லையாங்க. அப்பதான் நட்டாஜி சொன்னாரு, ஒன்னு செய்யறேன், மாநில அரசு வேற வேற ஊரெல்லாம் சொல்லி என்கிட்ட ப்ரொபோசல் அனுப்பிச்சாங்கன்னா நான் வந்து அப்படியே அமைதியா கம்மன் இருக்கேன், ஈரோடுல வைங்க, மன்னார்குடியில வைங்க, தஞ்சாவூர்ல வைங்கன்னு சொன்னா நான் அமைதியா இருக்கேன். எப்போ உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மதுரையில வைங்கன்னு சொல்லுதோ தலை ஆட்டிடுறேன் அப்படின்னா அப்படியே சொன்னாரு. இது ஓபன் சீக்ரெட் தான், அவரை வச்சுக்கிட்டே அதை மேடையில சொல்லியிருக்கிறேன் பல முறை. எப்போ மதுரைன்னு சொல்லுதோ தலை ஆட்டிடுறேன், போதுமா உனக்கு சந்தோஷம் தானே? அதே மாதிரி மதுரைன்னு எப்ப சொன்னாங்களோ அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்டவர் நட்டாவர். அப்படிதான் வந்தது. இன்னைக்கு எய்ம்ஸுக்கு நிலம் கையகப்படுத்தியாச்சு, எய்ம்ஸுக்கு சுற்றுச்சுவர் முழுக்க அந்த காம்பவுண்ட் 300 ஏக்கருக்கு மேல காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. மெயின் ரோட்ல இருந்து எய்ம்ஸுக்கு போற வரைக்கும் 4 வழிச்சாலை அப்ரோச் ரோடு 6-7 கிலோமீட்டருக்கு போட்டாச்சு. எய்ம்ஸ் மாணவர்களுக்கு அட்மிஷன் போட்டு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க, இப்ப 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இவன் எய்ம்ஸ் வரல, எய்ம்ஸ் வரல. எய்ம்ஸ் வந்து ஜப்பான் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம், மற்ற மாநிலங்களில் உள்ள எய்ம்ஸ் எல்லாம் சின்ன நிறுவனம். தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள எய்ம்ஸ் ஹிமாச்சல் எய்ம்ஸை விட, பஞ்சாப் எய்ம்ஸை விட பல மடங்கு பெரியது, பெரிய பட்ஜெட் இது, நிறைய படுக்கை வசதிகள், நிறைய ஆராய்ச்சி, அப்படி அதனால தாமதமாகுது. இடையில கொரோனா வந்ததுனால 3 வருஷம் ஜப்பான் நிறுவனம் நமக்கு பணம் கொடுக்க முடியல அவங்களால, அதுல தாமதமாகுதே தவிர வராது, ஏமாத்துறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு செங்கல் குறையுது எய்ம்ஸுக்கு, அது என்ன செய்யறதுன்னு தெரியல. அக்கவுண்ட் எடுத்து பார்த்தா மொத்தம் எத்தனை செங்கல் வேணுமோ அந்த ஒரு செங்கல் குறையுது. அந்த ஒரு செங்கலை உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க கொடுத்துட்டாருன்னா எய்ம்ஸ் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். இங்க இருந்து எடுத்துட்டு போன மாதிரி வந்து ஒழுங்கு மரியாதை வந்து வச்சுட்டு போன்னு சொல்லுங்க, சமூக ஊடகத்துல சொல்லுங்க, 2026 எய்ம்ஸ் முடிஞ்சிடும். சட்டமன்ற தேர்தலுக்கு வர்றதுக்குள்ள எய்ம்ஸ் திறப்பு விழா, மருத்துவர்கள் எல்லாம் இருப்பாங்கன்றத ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுக காரங்கெல்லாம் ரொம்ப வயசான தலைவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகாதீங்க, இங்க வாங்க, மத்திய அரசு உங்களுக்கு இலவசமா சிகிச்சை அளிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நீங்க பதிவு போடணும் இதை பத்தி என்பதற்காக தான் இவ்வளவு விரிவா நான் சொல்றேன் எய்ம்ஸ் பத்தி. இல்லைன்னா நம்ம காலுக்கு குழப்பம் வந்துருது, ஏன்னா ஏன் லேட் ஆகுது, ஏன் லேட் ஆகுது? லேட் பண்ணதே மாநில அரசாங்கம் தான், லேட் பண்ணது ஜப்பான் நிறுவனம்.
நாம அதை அதிகமான முயற்சி எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக. அதே மாதிரிதான் சாத்தூர்ல ஒரு டெக்ஸ்டைல் பார்க், நாம் என்ன கேட்டோம் மத்திய அரசாங்கம் 2,000 கோடி ரூபாய் முதலீட்டுல, 2,000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு ஜவுளி பூங்கா அமைக்குது. அதுக்கு பேரு சேலஞ்சிங் மெத்தட்னு பேரு. சேலஞ்சிங் மெத்தட்னா என்னன்னா, அந்த ஜவுளி பூங்கா இந்தியாவிலே ஒரு 3-4 மாநிலங்கள்ல தான் மத்திய அரசு அமைக்கும். அப்ப எல்லா ஸ்டேட்டும் என்ன செய்வாங்க, சென்ட்ரல் அந்த டெக்ஸ்டைல் செக்ரட்டரி அவங்க மினிஸ்டர் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பொண்ணு சொல்றப்ப, இந்த பொண்ணு நான் 100 பவுன் போடுறேன்னா, இன்னொரு பொண்ணு நான் 120 பவுன் போடுறேன்னு சொன்னா, அந்த மாப்பிள்ள லேசா அந்த பொண்ணு தானே பாப்பாரு, 120 பவுன் போடுறாங்க. அது மாதிரி ஒரு அரசாங்கம் நான் இலவசமா கரண்ட் தர்றேங்க, ஒரு அரசாங்கம் உள்ளுக்குள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நான் பண்ணி தரேன், ஒரு அரசாங்கம் எவ்வளவு ஏக்கர்னால் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லும், டெக்ஸ்டைல் பார்க் எங்களுக்கு வேணும்னு கேட்கும். இப்படி சேலஞ்சிங் மெத்தட்னு பேர். அப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது நாங்க போய் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சோம். அவர்கிட்ட நாங்க என்ன சொன்னோம்னா, இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்குன்னு டெக்ஸ்டைல பெரிய ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, அதனால நீங்க சேலஞ்சிங் மெத்தட்னு சொல்லி தெலுங்கானா கேட்கறான், கேரளா கேட்கறான்னு கொடுத்தா, அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் பெருசா இல்ல, நிபுணத்துவம் இல்ல அவங்களுக்கு. தமிழ்நாடு 150 வருஷமா இங்க டெக்ஸ்டைல ஊறி தெளிச்சிருக்கோம் நம்ம. அதனால டெக்ஸ்டைல் வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னா தமிழ்நாட்டுல எங்கே வரணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டம் தான் வரணும். ஏன் விருதுநகர் மாவட்டத்தை ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன், அங்கேதான் நான் போட்டியிட போறோம் நாங்கள், அப்படி சொல்லல. மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், வளர துடிக்கும் மாவட்டம், பின்தங்கிய மாவட்டத்தில் விருதுநகர் வருது, ராம்நாடு வருது, இந்த ரெண்டு தான் இருக்கு. அதனால நீங்க டெக்ஸ்டைல் பார்க் வைக்கிறப்ப வளர வேண்டிய மாவட்டமாக நினைத்து நீங்கள் விருதுநகருக்கு கொடுத்தா அந்த மாவட்டம் வளரும், அதனால கேட்கிறேன் அப்படின்னு நம்ம தேர்தல் ஆசையெல்லாம் ரகசியமா உள்ள வச்சுக்கிட்டு வெளியில மாவட்டம் வளரணுன்றக்காக சொன்னோம். உண்மையிலேயே மாவட்டம் வளர்தான் கேட்கிறோம், அப்புறம் என்ன, அப்புறம் நீங்களும் சிரிக்க கூடாது அப்படிலாம் இல்லை சார், கரெக்டு சார் சொல்லணும் அப்படி சொன்னோம். அப்ப அவர் சொன்னாரு, திருச்சுழில 150 கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன பிளீச்சிங் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், அங்கே இருக்கிற உங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தொழிலையும் முடக்கிறாங்க, அந்த அந்த இண்டஸ்ட்ரி வராமல் பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து அந்த தொழில் முனைவோர்லாம் வர்றாங்க, நாங்கள் 200 ஏக்கர் வாங்கிட்டோம், விலைக்கு வாங்கிட்டோம், அங்கே லோக்கலாக எதிர்ப்பு இருக்கு, இப்போ அதை அந்த டெக்ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், 2,000 கோடி ரூபாய்க்கு சாத்தூரில் வேணும்னு கேட்குறீங்களே, 150 கோடி கொடுத்து 4 வருஷம் ஆச்சு, நீங்க உங்களால செய்ய முடியாது, நீங்க 2,000 கோடி எடுத்து எப்படி செய்வீங்க? நியாயமான கேள்வி தானே, நல்லா அடிச்ச மாதிரி இருந்துச்சு தலையில. நாங்க வந்து அந்த திருச்சுழி ப்ராஜெக்டை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் எல்லாம் நடத்தணும் திருச்சுழில. இத்தனைக்கும் அவர் அமைச்சர் வந்து தொழில்துறை அமைச்சர் அப்போ தங்கம் தென்னரசு. நீங்க திருச்சுழி தொகுதியை போய் பாருங்க, சீமக்கருவில விவசாயம் பண்ற ஒரு அமைச்சரை நீங்க தமிழ்நாட்டில் பாக்கணும்னா நீங்க திருச்சுழி தொகுதியில பாக்கலாம். சீமக்கருவிலே தவிர எதுவுமே இல்லாத ஒரு தொகுதி. ஆனா இவரு, இவங்க அப்பா, அந்த குடும்ப அரசியல், ஒரு 20 வருஷமா இவங்க தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே, அங்க வரல. அப்ப மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு, நீங்க அது கொடுக்கலன்னா நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் வேற ஸ்டேட் கொடுக்குறேன், இந்நேரம் இந்த 150 கோடி வேற ஸ்டேட் கொடுத்துருந்தா அவன் எங்கேயோ என்ன உச்சத்துக்கு போயிருப்பான். அப்புறம் மறுபடியும் ஐயா சாமின்னு கெஞ்சி கூத்தாடி டெக்ஸ்டைல் செக்ரட்டரி மூலமா பேசி, நம்ம அம்மா நிதியமைச்சர் இருக்காங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அம்மா மூலமா பியூஷ் கோயல்கிட்ட பேசி செஞ்சு, இல்லைங்க விருதுநகர் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மேடம்னு சொல்லி, கடைசியா பியூஷ் கோயல் நம்ம பிடிவாதத்தினால டெக்ஸ்டைல் பார்க் விருதுநகருக்கு சாத்தூருக்குன்னு அறிவிச்சார் 2,000 கோடி. இது யாரால வந்தது? விடியல் அரசாங்கத்தால வரல, அவங்க முதலீடுகளை கவர்ந்து வரல, அவங்க போய் கேட்ட லூலு மாலை இன்னும் காணாம. என்ன இது? பாரதிய ஜனதா கட்சி முயற்சியில வந்து 2,000 கோடி டெக்ஸ்டைல் பார்க்னா விருதுநகர் மாவட்டத்தில் இதன் மூலமாக 100,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். 1,000 ஏக்கர் இப்போ நிலத்தை கையகப்படுத்த போறாங்க, ரொம்ப பெரிய பூஸ்ட், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அந்த பக்கத்தில் நிலம் வீடு வீடு எல்லாம் லேண்டு வேலையெல்லாம் கூடும். வாடகைக்கு யாராவது வீடு விட்டீங்கன்னா பெருசாக வரும். கோயில்பேட்டிலேருந்து சோ தர்மர் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு வீடு கட்டி வாடகை விட்டார்னா அந்த டெக்ஸ்டைல் பார்க் வந்ததுக்கு அப்புறம் அவர் வீடு 10,000, 15,000, 20,000 வாடகைக்கு போகும். அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்ட பொருளாதாரம் இன்னும் 2-3 வருடங்கள்ல சாத்தூர்ல அருப்புக்கோட்டையில உருவாக போகுது. இதை செஞ்சது யாரு? பிஜேபி. அப்ப எய்ம்ஸ் மாத்திரம் இல்ல, தொழில் பூங்கா, ஜவுளி பூங்கா, அதே மாதிரி பட்டாசு. சிவகாசியில பட்டாசு தான் யூனிக் ட்ரேட்மார்க். பட்டாசு தொழிலுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த பட்டாசை பாதுகாப்பதற்கு கூட இருந்திருக்கிறது. பட்டாசை ஒழிக்கணும்னு பெரிய பெரிய என்ஜிஓ தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் பணியாற்றாங்க.
அவங்க பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க பட்டாசு வெடிக்கூடாது தீபாவளிக்கு, அது சுற்றுச்சூழலை பாதிக்குங்கிறான். பட்டாசுல குழந்தை தொழிலாளர் இருக்கிறாங்க, அதனால அந்த பொருளை பயன்படுத்தாதீங்கிறான். ஏன்னா அந்த தீபாவளி கொண்டாடுகிற உற்சாகம் இந்த பட்டாசுலிருந்தா வருகிறது என்ற காரணத்தினால இந்த பட்டாசை ஒழிச்சுட்டா தீபாவளியோட உற்சாகம் குறையும் அப்படின்றது ஒரு பின்னணியில அவங்களுக்கு ஒரு சதித்திட்டம் இருக்கு. இதுக்கு பின்னால நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட இருக்கு. அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க மூன்று குழந்தைகள் பேர்ல, ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு, ஒரு குழந்தைக்கு ஒன்றரை வயசு, ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு, இப்படி இந்த மூணு குழந்தைகள் பேர்ல பட்டாசுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டது. எப்படி ஒரு வயசு குழந்தை போட்ட வழக்கு எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அந்த குழந்தை வாதிடுது. பட்டாசு வந்தா சுற்றுச்சூழல் பாதிச்சு எங்களை பாதிக்குது குழந்தைகளை அப்படின்னு வழக்கு. அந்த வழக்கு, அதுக்கு முந்தைய வழக்கு, ஜிஎஸ்டி 28%-18% குறைச்சது, இது அத்தனையிலையும் துணை நின்று மத்திய அரசுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி இன்னைக்கு அந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றி வைத்திருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா. இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கும் அந்த தொகுதி எம்பிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால சொல்றேன் மிச்சர் பார்ட்டின்னு சொல்றேன். இங்க எய்ம்ஸ் வந்ததுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, டெக்ஸ்டைல் பார்க்க பத்தி அது விருதுநகருக்கு தான் வரணும்னு அந்த ஒரு ட்விட்டர் பதிவு கூட அவர் போட்டது இல்ல. பட்டாசுக்கான பிரச்சனை வரும்போது அவர் அந்த பட்டாசு தொழிலை எட்டி கூட பார்த்தது இல்ல. இப்படி எதுக்குமே அந்த தொகுதியில சம்பந்தம் இல்லாத ஒரு எம்பி, ஒரு கட்சி, ஒரு காங்கிரஸ் வெட்கம் இல்லாம திரும்ப வந்து வாக்கு கேட்கும்னா அது ஒன்னே போதும், அங்க பிஜேபி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சுலபமா போயிடும். அங்க காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் தான் கேண்டிடேட்னா நம்ம ஃபைல் நாமினேஷனை ஃபைல் பண்ணிட்டு பேசாம வீட்டில் இருந்துக்கலாம். அதனாலதான் அவர் தொகுதி மாதிரி ஓட போறாரு, தொகுதி மாதிரி ஓடி வேற தொகுதிக்கு போயெல்லாம் நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பிஜேபி அதிரடியா கலந்துறாங்க விருதுநகர்ல. அமித்ஷாவே பார்லிமெண்ட்ல ஒரு தடவை சொன்னாராம், மாணிக் தாக்கூர் பார்த்து உடனே எப்படி விருதுநகர் நீ ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி அவர் அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு, உண்மையா எனக்கு தெரியாது நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால என்னை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு பயத்துல இருக்கிறார். அது இருக்கட்டும். பட்டாசு அதே மாதிரி தீப்பெட்டி, சாத்தூர்ல தீப்பெட்டி தெரியும் உங்களுக்கு. இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு ஒரு புது பிரச்சனை இருந்துச்சு. சீனாவில இருந்து சிகார் லைட் வந்துச்சு. இந்த சீனாவோட சிகார் லைட்டு ஒரு ஒரு தடவை அப்படி அடிச்சா ஒரு சிகரெட் பத்த வைக்கலாமா? சும்மா தலையாட்டுங்க, தப்பா நினைக்க மாட்டேன். ஒரு அடிச்சா ஒரு தடவை பத்த வைக்கலாம். அப்படி 400 தடவை அடிக்கலாம் ஒரு சிகார் லைட் வாங்கினா, 400 ஸ்ட்ரைக். ஒரு தீப்பெட்டி, ஒரு ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினீங்கன்னா 35 குச்சி கூட இருக்காது, 35 சிகரெட் தான் பத்த வைக்க முடியும். 5 ரூபாய்க்கு சிகார் லைட் வாங்கினீங்கன்னா 400 சிகரெட் பத்த வைக்க முடியும். 2 சிகார் லைட் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், பிளாஸ்டிக் அப்படி மடிச்சு ஸ்டைலா பையில வச்சுக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க ஸ்டைலா பத்த வச்சு அப்படி மடிச்சுட்டா. ரொம்ப தீப்பெட்டி வச்சுட்டு போதுன்னா ரொம்ப பழைய ஆளுன்றது அந்த பொண்ணு லவ் பண்ணாது. அப்படி எல்லாம் சிகார் லைட்டுக்கு மாறிட்டான். அதனால என்னாச்சு, தீப்பெட்டி சேல்ஸ் குறைஞ்சு. தீப்பெட்டி சேல்ஸ் குறைஞ்சதுனால தீப்பெட்டி உற்பத்தி குறைஞ்சு. தீப்பெட்டி உற்பத்தி குறைஞ்சதுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாம ஷிஃப்ட் குறைஞ்சு. அப்புறம் வாரத்துல வந்து 7-6 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க 4 தான் வேலை, 3 தான் வேலைன்னு ஆகி பெரிய கிரைசிஸ் அந்த இண்டஸ்ட்ரி. இது அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க, சிஎம் கிட்ட சொல்றாங்க, எம்பி கிட்ட சொல்றாங்க, ஒன்னும் ஆகல. நேரம் நம்மகிட்ட வந்தாங்க, பிஜேபி தான் தீர்க்க முடியும் அப்படின்னு வந்தாங்க. நாம என்ன செஞ்சோம், மத்திய அரசு எடுத்துட்டு போனோம், நிதியமைச்சர்த்தே சொன்னோம். ஏன்னா அவங்க விருதுநகருக்கு அவங்க தான் இன்சார்ஜ் அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். நாம சொன்ன ஒரு மாதத்துக்குள்ள என்ன தெரியுமா, ஒவ்வொரு சிகார் லைட்டும் 5 ரூபாய் கிடைச்சதுனால தான் வெத்திப்பட்டி வாங்காம சிகார் லைட் வாங்குறான். அதனால ஒவ்வொரு சிகார் லைட்டுக்கும் 20 ரூபாய் இறக்குமதி வரி போட்டு இனிமே சிகார் லைட் 25 ரூபாய்க்கு தான் விற்கும்னு அந்த ஆர்டரை போட்டாங்க நிதியமைச்சர். இப்ப நீங்க சிகார் லைட் வாங்கினீங்கன்னா 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு வாங்க முடியாது, 25 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அதனால என்னாச்சு, மறுபடி தீப்பெட்டி சேல்ஸ் குடிச்சு, உற்பத்தி குடிச்சு, ஷிப்ட் குடிச்சு, வேலை வாய்ப்பும் குடிச்சு. மறுபடி இப்ப அவங்கலாம் தே ஆர் வெரி ஹாப்பி. ஒட்டுமொத்த சாத்தூர் தீப்பெட்டியும் சாத்தூர்ல தீப்பெட்டி தொழிலாளர்களும் எப்ப தேர்தல் வரும் தாமரைக்கு வாக்களிக்கலாம்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலாளர்களும் இந்த தொழிலை காப்பாற்றி வைப்பதற்கு பிஜேபி தான் காரணம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பாருங்க எந்த அளவு களத்துல நாம போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த இதே சிகார் லைட் கள்ளத்தனமா வருது, நம்மால கடத்தல கொண்டு வரோம். இப்ப பிரச்சனை அதுதான், கண்டெய்னர்ல சிகார் லைட் இல்ல சீனால இருந்து கடத்தல வருது. மறுபடி பொட்டி கடையில வச்சு 5-6 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யாராவது 5-6 ரூபாய்க்கு வச்சு அங்கேயே வாங்கி உடச்சிருங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு உள்ள வைங்க. கடத்தல் பொருள் அது, டாக்ஸ் கட்டின பொருள் கிடையாது. சிகார் லைட் 5 ரூபாய்க்கு வித்தா நீங்க அதை வாங்கி உடைக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்ப அந்த சிகார் லைட் அப்படி கடத்தலையும் வந்தா
ஒட்டுமொத்த 20 ரூபா இறக்குமதி எல்லாம் இல்ல, ஒட்டுமொத்தமா சிகாரேட்டுக்கே தடை விதிக்கவும் நமது அரசு தயாராக இருக்கிறது. அது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான முதல் பணியை நானே துவக்குவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப பாருங்க, இது அடுத்த ஸ்டேஜ். தொழிலாளர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, நெசவாளர்கள் டெக்ஸ்டைல் பார்க் நம்ம பக்கம் இருக்காங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததுனால மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாகும். அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அவங்களால கற்பனையே பண்ண முடியாது. விருதுநகர் மாவட்டத்தில் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற மாவட்டங்கள்ல விருதுநகர் ஒன்று. அந்த மாவட்டத்தில் தேவேந்திர சமுதாயமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாரதிய ஜனதா பார்த்து அப்படி கழுத்து திருப்பா பார்க்காம, ஏன்னா இத்தனை நாள் அவங்க திமுக வாக்களிச்சவங்க. மோடிங்கிற பேரு அவங்க வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் நேம். ஒவ்வொரு வீட்லையும் நரேந்திர மோடினா அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் மாதிரி அவங்க கொண்டாடுகிற இடத்துக்கு திமுக சார்ந்த தேவேந்திரர்கள் கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தயாரா இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படா விருதுநகர் நிற்கும், வாக்களிக்கிறதுக்கு தயாராக அந்த ஒரு சமுதாயமே தயாரா இருக்குன்ற தகவல் நான் உங்களுக்கு இங்க பதிவு செய்யறேன். முக்கியமான விஷயம், உதாரணத்துக்கு ஒரு சமுதாயத்தை சொன்னேன், அங்க நாடார் சமுதாயம் இருக்காங்க, தேவர் சமுதாயம் அது மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா இருக்கிறாங்க, விஸ்வகர்மா இருக்காங்க, கம்மவார் இருக்கிறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை சார்ந்த அந்த கம்பளத்து நாயுடுமா இருக்கிறாங்க, ரெட்டியார் இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு சமுதாயங்கள் பிள்ளைமார் நிறைய இருக்கிறாங்க, யாதவ் இருக்காங்க, இன்னும் கூட ஒன்னு ரெண்டு நான் விட்டுருக்கலாம், இவங்க எல்லாம் இருக்காங்க. மிக பெரும்பாலான ஜாதிய சமுதாயங்களுக்கு இந்த ஆட்சி திமுக மாறணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து. அப்போ இன்னைக்கு வந்து களம் கணிஞ்சிருக்குன்றக்கா நான் இதை சொல்றேன், களம் கணிந்திருக்கு. நீங்க எடுத்து சுத்தியல் எடுத்து அடிக்க வேண்டியதான், ஒரே அடி டம்மு டம்மு டம்னு அடிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே இரும்பு நல்லா காய்ச்சி தயாரா இருக்கு. நீங்க அடிக்கிற அடியில நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அதை வளர்ச்சி கொள்ளலாம். கடப்பாறை அரைக்கலாம், மண்வெட்டி அரைக்கலாம், ஆணியா மாத்தி திமுக தலையில அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதற்கு இந்த சமூக ஊடக பணியை நாம எப்படி செய்ய போறோம் என்பதுதான் இந்த டிஸ்கஷன். இது இன்னைக்கு 4 மணி வரைக்கும் நடக்கும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டாங்க, மதியத்துக்கு அப்புறமா இருப்பாங்க. இதை முழுசா கவனிக்கணும். தயவு பண்ணி இவ்வளவு செலவழிச்சு வந்திருக்கீங்க, இங்க கொடுக்குற இன்புட் எல்லாம் உங்களுக்கு உதவுன்றது தான். பெரிய பெரிய ஆட்கள் நிபுணர்கள் எல்லாம் வச்சு இன்புட் கொடுக்குறோம், அதனால இடையில எந்திரிச்சு போறது, என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, நான் இங்கேதான் இருப்பேன். நீங்க விரும்புற 6 மணி நேரம் நீங்க போகணும்னு சொன்னாலும் நான் இங்கேதான் இருக்க போறேன். அதனால நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாரோடய போட்டோ எடுத்துக்கலாம்.